ஸ்கூல் காலேஜ்லாம் லீவா? லீவுறாங்க, ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது. ரெட் அலர்ட்னு சொல்கிறாங்க, ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது. என்னடா என்னாச்சு? இல்லம்மா, சேர்ல தான் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு பல்லி உந்துச்சு. என்னது, பல்லி வந்துச்சா? எங்க போறாங்க? இங்க தானே வச்சேன், எங்க போச்சு? ஓ மா, கேலண்டர் தானே இதோ இருக்குமா? இங்க இருக்கு. ஏண்டா கேலண்டரை பார்த்து பலன் சொல்றதுக்கு நான் என்ன ஓல்டு மம்மியா? யூடியூப் பார்த்து பலன் சொல்ற மாடர்ன் மம்மிடா. விழுந்தால் என்ன பலன்? பல்லி விழுந்தால் எவ்வாறான பலன்கள்? இடது பக்க தோல் மீது பல்லி விழுகிறது என்றால் சகுனம் என்னாகுமோ என்ற அச்சம் வேண்டியதில்லை, அதுவும் வெற்றிக்கான அறிகுறிதான். லெஃப்ட் ஷோல்டர் உண்டா வெற்றி தானா? இதுக்கு போய் பயப்படுறேன். இதுக்கெல்லாம் கேலண்டர்ல பாத்துக்கினேன். இன்னைக்கு இந்தியா மேட்ச் வேற இருக்கு, சீக்கிரமா போய் பார்க்கணும். என்ன இது, டிவி சவுண்ட் கேக்குது. ஐயோ, அம்மா நாடகம் பாக்குறாங்களே. அம்மா, இந்தியா மேட்ச் நடக்குது, கொஞ்சம் சேனல் மட்டும் மாத்திரியா? இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு துணியை துவைச்சிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு துவைச்ச துணியை தூக்கின் போய் மேலே காய போட்டு இப்போதான் நிம்மதியாக நாடகம் பார்க்கலான்னு வந்து உக்காடுறேன். அது உனக்கு பொறுக்காதுல்ல? நான் பார்க்குறதே இந்த ஒரு நாடகம், அதுக்கும் இப்படி? இதுக்கு தான் நான் நாடகமே பார்க்கறதில்ல. பகல் கனவா? ஐயோ வேணாம் வேணாம். அரிஷே, என்ன மேட்ச் பார்க்கணுமா? இந்தா, நீ நாடகம் பார்க்கலையாமா? நான் அப்புறம் யூடியூப்ல பாத்துக்கிறேன். ஓ, அதான் இந்த சீரியல்லாம் எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கா யூடியூப்ல? திருவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தா சொந்த வீடு கனவு நினைவாகும். அரிஷே அரிஷே, அம்மாவை இங்க இருக்க சிறுவாபுரி கோயிலுக்கு கூட்டு போறியா? நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டு 6 வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி கோயில் போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வேண்டதெல்லாம் கண்டிப்பா நடக்குதாண்டா, யூடியூப்ல சொல்றாங்க. நீ வேற யூடியூப்ல ஏதாவது பாத்துக்கிட்டு போமே. என்ன சாமி? முருகர் சாமிடா. மா, முருகர் எங்க கும்பிட்டாலும் முருகர் தாமா. யூடியூப்ல சொன்னா கரெக்டா இருக்கும், கூட்டிட்டு போவியா மாட்டியா? சரி சரி, கூட்டு போறேன். சொல்ல மாட்டேன், அடுத்த மாசம் திருச்செந்தூர் போறேன்டா, அது காசு ரெடி பண்ணிக்கோ. மா, அங்கேயும் முருகர் தாமா. திருச்செந்தூர் முருகரு அவ்வளோ பவராண்டா, அது மட்டும் இல்லாம அங்க இருக்க நாளி கிணறுல குளிச்சா அவ்வளோ நல்லதான் யூடியூப்ல சொல்றாங்க. அப்ப டேரக்டா திருச்செந்தூரே போயிடலாம். ஒவ்வொரு முருகருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு, நீ கூட்டிட்டு போவியா மாட்டியா? சரி சரி. அப்படியாண்ணா, இந்த மாசம் கொடுத்துருவானா? நான் பேசுறேன். சரிண்ணா. யாருமா? உன் மாமா தாண்டா, போன மாசம் 5000 ரூபா கடன் வாங்கினியாமே, எதுக்கு? ஓ, அதுவா? தீபாவளி செலவுக்கு வாங்கினேன். அதை கேட்டாண்டா எனக்கு ஃபோன் பண்றாரு. இந்த மாசம் காசு கொஞ்சம் டைட்டா இருக்குமா, நெக்ஸ்ட் மந்த் கொடுத்துட்றேன். உன்னையே நம்பி இருந்தாலும் வேலைக்காவாது, கடன்லாம் போனோம்னா நான் தான் ஏதாவது முயற்சி பண்ணணும். வேலைக்கு ஏதாவது போக போகிறாங்களா? வீட்டில் கடன் பிரச்சனை தீர என்ன செய்ய வேண்டும்? கடன் சுமையானது முழுவதுமே தீரணும். கண்ணாடி கிண்ணத்துல முழுவதுமே கல்லுப்பு, மஞ்சள் மற்றும் குங்குமம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. பணத்தையும் சேர்த்து அதை வந்து நம்ம அதற்கு வரமாய் அமையக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பௌர்ணமி நாள். ஐ, இன்னைக்கு பௌர்ணமி? கல்லுப்பு 2 கை. மஞ்சத்தூள் கொஞ்சம், குங்குமம் கொஞ்சம், 2 ரூபா காயின். டேய் நவுரா,
கடவுளே கடன்லாம் தீரணும், கடன்லாம் தீரணும், கடன்லாம் தீரணும், கடன்லாம் தீரணும், கடவுளே கடன்லாம் தீரணும், கடன்லாம் தீரணும், கடன்லாம் தீரணும், கடன்லாம் தீரணும், கடவுளே கடன்லாம் தீரணும், கடன்லாம் தீரணும், கடன்லாம் தீரணும், கடவுளே கடன்லாம் தீரணும், 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 கடவுளே கடன்லாம் தீரணும், கடன்லாம் தீரணும், கடன்லாம் தீரணும், கடன்லாம் தீரணும், கடன்லாம் தீரணும், கடவுளே காப்பாத்துப்பா. ஏய் நீயும் கும்பிடு, லோ போம கும்பிடுறா. கடன்லாம் தீரணும், கடன்லாம் தீரணும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்று கருப்பு முக்கடலை சாப்பிட்டால் கடன் கண்டிப்பாக தீரும். ஃப்ரைடே தான், கடலை குழம்பு பண்ணிடலாம். தொட்டுக்க கடையில எல்லாம் பண்ணிடலாம். நீ வேணா பாரு, அஞ்சு வாரத்துல நம்ம கடன் பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. சரி போய் கடலை மட்டும் வாங்கினோயே. இந்த தாடி வளர்த்ததுல இருந்து அரிக்குது. மா என்னமா சாப்பாடு? இட்லிடா. இட்லியா? சர்ப்ரைஸா செஞ்சு கொடுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, கை கழுவிட்டு வாடா. ம், இந்தா. என்னமா இட்லின்னு ஊத்தப்பம் ஊத்திருக்கா? இது பீஸாடா. பீஸாவா? நல்லா இருக்கா? என்னம்மா புளியுது, தோசை மாவுல ஊத்தினியா? டேய் நான் யூடியூப்ல புளிச்ச மாவுல என்ன பண்ணலாம்னு பாத்துட்டே இருந்தேன்னா, அப்போ பீஸா செய்யலாம்னு வந்துச்சு. அதான் புளிச்ச மாவுலயே பீஸா செஞ்சிட்டேன். சுட்ட இட்லியை வேற நீ சாப்பிடல, அதை வச்சுதான் நீ நைட்டு பர்கர் பண்ண போறேன். பர்கரா? மீதமுள்ள சாதத்தில் என்ன செய்யலாம்? ஓ அப்படியோ. மா நாளைக்கு என்ன சாப்பாடு? டேய் உனக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் ஜாலிதா. ஐயோ அம்மா, ஹரிஷே டேய் என்னடாச்சு? சுத்தமா முடியலம்மா, பயங்கரமா ஃபீவர் அடிக்குது. ஆமா உடம்புலாம் யாரும் அச்சு போட்ட மாதிரி இருக்குமா? சரி இது வர ஜரத்திற்கு என்ன கசாயம் குடிக்க வேண்டும்? டேய் இந்தா இத குடி. ஹாஸ்பிடல் போலாமா? இத குடி, சரியாவலாம் போலாம், கண்டிப்பா சரியாகும், குடி. ஜரம் இருக்கிறது, கூடவே பேதிக்கு என்ன கசாயம் குடிக்க வேண்டும்? யாப்பா ஐயோ கலக்குதே. என்னடாச்சு? பைக்ல போகும்போது விழுந்துட்டம்மா, செம்மையா வலிக்குது, செப்டிக் ஆகாம இருக்கணும். வாய டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம் இரு. காலில் அடிபட்டால் செப்டிக் ஆகாம இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு நிமிஷம், மயக்கமாக வருகிறதாம், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மூச்சு வரவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்?